குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த ராமர் கோயில்னு ஆரம்பிச்சாலே இதுக்கு முன்னாடிலாம் வந்து ரொம்ப பெரிய ஒரு சிக்கலான ஒரு சர்ச்சையான பேச்சாதான் எப்பவுமே போயிட்டு இருந்தது இன்னுமாடா இந்த டாபிக்கை நீங்க விடல அப்படின்னு யோசிச்சா நஜமா இந்த ராமர் கோயில பார்த்துனது கிடையாது கொஞ்சம் சந்தோஷமாகவே நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம் நிச்சயமாக இது ராமர் கோயிலை பத்தினா கண்டென்ட் கிடையாது அப்போ இதை எதை பத்தி இப்போ எதுக்கு அப்போ சம்மந்தம் இல்லாமல் நீ ராமர் கோயில் இழுக்கிற அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதுக்கான பதிலையும் இதில் நான் சொல்ல வேண்டியிருக்குது அது என்ன அப்படின்னா பாபர் மசூதியை தான் இந்த இடத்துல ராமர் கோயில் கட்டினாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இதனால இந்து முஸ்லீம் கலவரம் இது மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்தது உத்தரப்பிரதேசத்துல இப்போ எதை பற்றி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா அதே உத்தரப்பிரதேசத்துல இப்போ இருக்கக்கூடிய ஒரு மசூதி அந்த மசூதிக்கு கீழே இதுக்கு முன்னாடி ஒரு கோயில் தான் இருந்ததுன்னு திரும்ப ஒரு पुद प्रच्न கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே பாபர் மசூதி அந்த மசூதி வந்து அதை தோண்டி கீழே ஆகல் வராய்ச்சியெல்லாம் பண்ணி பார்க்கும்போது அதற்கு கீழே வந்து கோயில் இருந்ததை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா அதை கோர்ட்டு கேஸு அது இதுன்னு போய் கிட்டத்தட்ட பிஜேபியினுடைய ஐநூறு ஆண்டு கால கனவு நிறைவேறிடுச்சு அப்படின்னு எல்லாரும் மார்த்தாட்டி கொண்டு இருக்கக்கூடிய அதே சமயத்தில் இந்த பக்கம் சத்தமே இல்லாமல் இன்னொரு வேலையும் நடந்துட்டு இருக்கு அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கியான் வாபி மசூதி அப்படிங்கிற ஒரு மசூதி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வாரணாசி பகுதியில் இருக்குது இந்த மசூதி ஒரு சில நாட்களாக கொஞ்சம் ஆண்டுகளாக இதுக்கும் வந்து சண்டை நடந்துட்டு இருக்கு என்ன அப்படின்னா அந்த இடத்துக்கு தான் இது முஸ்லீம்களுக்கானதா இல்லை இந்துக்களுக்கானதா அப்படிங்கிறது இந்த மசூதிக்கு கீழேயும் வந்து அகழ்வராய்ச்சி பண்ணதில் கோயில் இருக்குது அப்படிங்கிறத விஹெச்பி வந்து இப்போ வந்து உறுதி செஞ்சுருக்காங்க அதாவது அகழ்வாராய்ச்சி பண்ணதில் தொழில்துறை வந்து அதை உறுதிப்படுத்தி இதை வந்து தெரிவிச்சிருக்காங்க இதன் மூலமாக விஹெச்பி அப்படின்னு சொல்லக்கூடிய விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பை சேர்ந்த எல்லாருமே வந்து அப்போ கண்டிப்பாக வந்து இந்த மசூதியை வேற ஒரு இடத்துக்கு மாற்றணும் இந்த இடத்துல திரும்பவும் கோயிலை கட்டுறதுக்கான அனுமதியை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் இப்போ திரும்ப போயிட்டு இருக்கு அகழ்வாராய்ச்சி பண்ணுறதுக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேஸ் போட்டு அது கேஸ் நடந்து அதுக்கப்புறமா ஒரு சில ஆய்வுகள்லாம் பண்ணி இப்போ அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க கோர்ட்டில் தொழில்துறை சமர்ப்பித்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு சில எல்லாம் பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய சிலைகள் தூண்களுடைய அமைப்பு இதெல்லாத்தையுமே பார்க்கும்போதே கிட்டத்தட்ட இதற்கு அடியில் வந்து ஒரு கோயில் வந்து இருந்திருக்கலாம் நிச்சயமாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தங்களுடைய அறிக்கையை கோர்ட்ல வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க இதன் மூலமாக இந்த விஹெச்பியினுடைய தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்துக்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறார் என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மசூதியை இன்னொரு இடத்துக்கு வச்சுட்டு அதற்கப்புறமாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய கோயில திரும்பவும் வந்து இந்த இடத்துல கட்டணும் இதை இந்துக்களுக்கான இடமாக அறிவிக்கணும் அப்படிங்கிறது இதற்கு முன்னாடி இந்த இந்த ரிப்போர்ட்லாம் வர்றதுக்கு முன்னாடி என்னன்னா இந்த விஹெச்பியில இருக்கக்கூடியவங்க இந்த இடத்தை கையகப்படுத்தணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறிக்கோளாக இருந்தாங்க ஆனா இந்த அறிக்கையெல்லாம் வந்ததுக்கு அப்புறமாக இவங்க முஸ்லிம் தரப்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வேண்டுகோளாக இதை எடுத்துகிட்டு போறாங்க அப்படிங்கிறதே வந்து இவங்களுடைய ரொம்ப பெரிய டிரான்ஸ்பர்மேஷனாக இருக்கு அப்படிங்கிற மாதிரியான நிறைய தரப்பு இடங்கள்ல இருந்து இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் வருது ஏற்கனவே இப்பதான் பாபர் மசூதி ராமர் கோயில் இந்த பிரச்சனை எல்லாமே வந்து இந்த கும்பாபிஷேகத்துக்கு அப்புறமும் முடிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லைதான் இதுவே இன்னும் முடிஞ்ச பாடி இல்லை அப்படி இருக்கக்கூடிய இதே சமயத்தில் i pojnë dhe kjanë vabim o அதற்கு கீழே வந்து கோயில் தான் இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து தொடர்ந்து இப்படியே நடந்துட்டு இருக்கிறதுனால இதுவும் திரும்ப இன்னொரு இந்து முஸ்லீம் கலவரத்துக்கு இது வழிவகுமா இல்லையா இந்த இடத்துல இருந்து அந்த மசூதியை எடுத்துட்டு திரும்ப இந்த இடத்துல கோயில் கட்ட போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நீதிமன்றம் இந்த ஒரு பிரச்சனைக்கும் என்ன மாதிரியான தீர்வு கொடுக்குது இல்லை இந்த இடத்துல வந்து இடிச்சிட்டு கோயில்லாம் கட்டணுமா இல்லை இந்த இடத்துல இதுக்கப்புறமும் வந்து அந்த மசூதியை இருக்குமா அப்படிங்கிற என்ன மாதிரியான தீர்ப்பை வழங்க போகுது இது அப்புறமும் இந்து முஸ்லீம் கலவரம் அந்த இடத்துல திரும்பவும் தொடருமா அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும் நன்றி